இன்னைக்கு இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன நாள்? ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட பர்த் ஆனிவர்சரி, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட பர்த் ஆனிவர்சரி. ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் ரெண்டு எபிசோட்ல போட்ருவோம்ல பேசியாச்சு, நிறைய போட்டியாச்சு. இன்னைக்கு இந்த எபிசோட்ல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை வந்து போட்டுருவோம். வித்தவுட் எனி டிலே இன்னைக்கு இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்ணலாம். வணக்கம், நான் உங்கள் விஜே, இது உங்கள் ஜெசி நம்பர் 7 ப்ரொடக்ஷன்ஸ். இதுதான் எபிசோடு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் 1879 மார்ச் மாதம் 14 பிறந்தார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட அப்பா பேசிக்கலாகவே ஒரு இன்ஜினியர். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட அப்பாவும் மாமாவும் சேர்ந்து டிசி கரண்ட்டில் ஓடக்கூடிய எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியை வந்து முனிச்சில் தொடங்கினாங்க. முனிச் ஃபுல்லாக லைட்டிங் சப்ளை பண்ணக்கூடிய ஏலத்தை வந்து இந்த கம்பெனி இழந்துடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிசி கரண்ட்லேருந்து ஏசி கரண்ட்டுக்கு மாற்றக்கூடிய டெக்னாலஜி இவங்கக்கிட்ட இல்லை. அதே நேரத்தில் இந்த டெக்னாலஜியை வேற எங்கேயாவது இருந்து அக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தப்போ இவங்ககிட்ட வழிகள் இருந்தது. ஆனால் அதுக்குண்டான கேபிட்டல் அமௌண்ட் இவங்க கையில் இல்லாததுனால இந்த ஏலத்தை வந்து இவங்க தோத்துடுறாங்க. இந்த ஏலத்தை இவங்க வந்து இழந்துறதுனால இவங்களோட கம்பெனி பயங்கர லாஸை வந்து சந்திக்குது. இந்த லாஸை சந்தித்ததுனால கம்பெனியை வந்து யார்கிட்ட வித்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியை சோல்டு பண்ணிடுறாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட அப்பா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டார். ஈவன் அதுக்கு ட்ரை பண்ணார், பட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து அதை எதிர்த்தார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் படிக்க போன இடத்துல இருந்த அத்தாரிட்டிஸ் எல்லாமே இவரோட லேர்னிங் மெத்தட் க்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தாங்க. ஐன்ஸ்டீன் வந்து கான்செப்ஷுவல் லேர்னிங்கை வந்து விரும்புகிறவர். ஆனால் அங்கேருந்து அத்தாரிட்டிஸ் எல்லாருமே நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, லேர்னிங் டெக்னிக்ஸ், மொட்டமான பாடம், அதை வந்து எல்லாருக்கிட்டையும் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஐன்ஸ்டீனுக்கு வந்து அந்த இடம் பிடிக்கல, அதனால் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாரு. அப்போ இன்றைக்கி நம்ம படிக்கிற மெத்தட்ஸ் எல்லாத்தையும் ஐன்ஸ்டீன் பார்த்தாரு அப்படின்னா என்ன நினைப்பாருன்னே தெரியல. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இளம் வயதில் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸில் வந்து கைதேர்ந்த வித்தகராக இருக்கார். தன்னோட 12 வயதில் அல்ஜிப்ரா அண்ட் யூக்ளிடியன் ஜாமெட்ரி போல கான்செப்ட்ஸை யாரோட உதவி இல்லாமையே கற்றுக்கிறாரு. மேலும் பித்தாகரஸ் தியரத்துக்கு ஐன்ஸ்டீனே ஒரு ப்ரூஃபை கண்டுபிடிக்கிறாரு. இதையடுத்து இந்த நேச்சரே ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்னு புரிஞ்சுக்கிறாரு. இதையடுத்து ஐன்ஸ்டீன் தன்னோட 14 வயதில் நம்ம இன்னைக்கு மேத்தமெட்டிக்ஸில் கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுற கான்செப்ட்ஸ் லைக் இன்டகிரேஷன், டிஃப்ரென்ஷியேஷன், இதில் எல்லாத்துலேயும் கைத்தேர்ந்த வித்தகராக மாறுறாரு. நம்மளோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, 11th 12th இன்டகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷனே வந்து அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு வந்துடுறோம். இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகிறோம். M1, M2, M3, M4 4 பேப்பர்லையும் அறியாரு. 24 வயசாகியும் அதை கிளியர் பண்ண முடியல. ஸோ சேட். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தன்னோட 17 வயதில் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறாரு. இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவரை சேர்த்து மொத்தத்துக்கே ஒரு 6 பசங்க தான், ஒரே ஒரு பொண்ணு தான். இந்த பொண்ணு பேர் தான் மெலிவா மேரிக். இவங்க தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ஃபஸ்ட்டு ஒய்ஃபு. இவங்களோட ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து இந்த ப்ரோக்ராமில் தான் நடந்தது. இந்த ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகினாங்க. அதுக்கடுத்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்பாக மாறிச்சு. ரிலேஷன்ஷிப் காம்ப்ளிகேட்டடான ஸ்டேஜுக்கு போச்சு. இதை பற்றி நான் பேச விரும்பலை, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. நல்ல விஷயங்களை மட்டும் இப்போ பேசலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஐன்ஸ்டீன் கிராஜுவேஷன் முடித்த பிறகு கிட்டத்தட்ட 2 வீட்டில் வேலை இல்லாமல் இருந்தார். அந்த 2 தான் வந்து ரொம்ப டஃப் ஃபேஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். இதையடுத்து ஐன்ஸ்டீன் பேர்ன் பேட்டன்ட் ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் எக்ஸாமினர் போஸ்டில் ஜாயின் பண்ணுறாரு. 1900 இவரோட ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் ஆகுது. 1905 கன்க்ளூஷன் ஃப்ரம் த கேபிலாரிட்டி ஃபினோமினா அப்படிங்கிற டைட்டிலில் ஒரு பேப்பரை பப்ளிஷ் பண்ணுறாரு. 1911 ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் ஃப்ரம் அனதர் ஸ்டார் பை சன்ஸ் கிராவிட்டியை கால்குலேட் பண்ணுறாரு. 1915 ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படின்னு சொன்னால் ஞாபகம் விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாரு, ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. 1916 ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஜெர்மனி ஃபிசிக்கல் சொசைட்டிக்கு பிரசிடெண்ட்டாக ஆகுறாரு. 1921 தியரட்டிக்கல் ஃபிசிக்ஸுக்கு இவர் செஞ்ச சேவைக்காகவும் லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை டிஸ்கவர் பண்ணதுக்காகவும் இவருக்கு ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க. மன்ஹட்டான் ப்ராஜெக்ட். 1939 World War II ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி அலேட் கண்ட்ரி சைடில் இருந்த ஹங்கேரியில் உள்ள ஐன்ஸ்டீனோட முன்னாள் மாணவனான லியோ அண்ட் ஐன்ஸ்டீன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அமெரிக்க பிரசிடெண்ட்டான FDRக்கு ஒரு லெட்டரை எழுதுகிறாங்க. ஜெர்மனி
நியூக்ளியர் வெப்பனை கண்டுபிடிக்கிறதுல வந்து மும்முரமாக இருக்காங்க. அவங்க அதை சக்ஸஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஹிட்லர் கை கிடச்சது அப்படின்னா அது அவர் என்ன செய்வார் அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல தேவையில்ல, அது உங்களுக்கே தெரியும். அதனால் நம்மளும் நியூக்ளியர் வெப்பனை கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டரை எழுதியிருப்பாங்க. இந்த லெட்டரை எழுதின பிறகு எஃப்டிஆர் வந்து நம்ம சைட்லேருந்து அதுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நியூக்ளியர் வெப்பனை பில்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயம்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு போர் பற்றின அபிப்பிராயத்தை வந்து ஐன்ஸ்டீன் கிட்ட கேட்குறாங்க. ஐன்ஸ்டீன் அதற்கு வார் இஸ் அ டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஈவன் அவரோட டெத் பெட் கடைசி நிமிடங்களில் பார்த்தீங்கன்னா தன்னோட பழைய நண்பர்கிட்ட ஐ மேட் ஒன் கிரேட் மிஸ்டேக் இன் மை லைஃப் வென் ஐ சைன் த லெட்டர் டு பிரசிடென்ட் ரூஸ்வெல்ட் ரெக்கமெண்டிங் தட் ஆட்டோ பாம்ப்ஸ் பீ மேட் பட் தேர் வாஸ் சம் ஜஸ்டிஃபிகேஷன் த டேஞ்சர் தட் த ஜெர்மன்ஸ் வுட் மேக் தன். 1955 அதாவது ஐன்ஸ்டீன் இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஐன்ஸ்டீன் அண்ட் அதர் 10 இன்டலெக்சுவல்ஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மேனிஃபெஸ்டோவில் கையெழுத்து போடுறாங்க. இந்த மேனிஃபெஸ்டோ நியூக்ளியர் வெப்பன்ஸ் எவ்வளோ டேஞ்சரானது அப்படிங்கிறத குறிப்பிடுற மாதிரி இருந்தது. 1940 ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அமெரிக்கன் சிட்டிசனாக மாறுறாரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு மியூசிக் லவர், ஒரு சிஸ்டமேட்டிக்காக எந்த ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையுமே ப்ளே பண்ண மாட்டார். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா லவ் இஸ் பெட்டர் டீச்சர் தேன் ஏ சென்ஸ் ஆஃப் டியூட்டி. வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்ஸ் லைஃப், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு ஏத்திஸ்ட் கிடையாது. அதே நேரத்தில் அவர்கிட்ட ஆஃப்டர் லைஃபை பற்றி கேட்டிருக்காங்க. நோ, எனக்கு இந்த ஒரு வாழ்க்கையே போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவரோட கடைசி நிமிடங்களில் டாக்டர்ஸ் வந்து சர்ஜரி பண்ணலான்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஐ வாண்ட் டு கோ வென் ஐ வாண்ட், இட் இஸ் டேஸ்ட்லெஸ் டு ப்ரோலாங் லைஃப் ஆர்டிஃபிஷியலி, ஐ ஹவ் டன் மை ஷேர், இட்ஸ் டைம் டு கோ அப்படின்னு சொல்கிறாரு. மறுநாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே ஐன்ஸ்டீன் தன்னோட உயிரை இழந்துடுறாரு. 1905 ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு 4 பேப்பரை பப்ளிஷ் பண்ணுறாரு. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், ப்ரௌனியன் மோஷன், ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி, ஈக்குவலன்ஸ் ஆஃப் மாஸ் எனர்ஜி, இந்த 4 பேப்பரையும் சேர்த்து அன்னஸ் மிராபிலிஸ் பேப்பர்னு குறிப்பிடுறாங்க. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஐன்ஸ்டீனுக்கு நோபல் பிரைஸ் வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் குவாண்டம் தியரிக்கும் வழிவகுத்தது. மாஸ் ஈக்குவலன்ஸ் எனர்ஜி உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். இந்த 4 பேப்பர் ஐன்ஸ்டீனுக்கு எவ்வளோ ஸ்பெஷலோ அதே மாதிரி மாடர்ன் ஃபிசிக்ஸுக்கு நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு. இந்த 4 பேப்பரும் ஸ்பேஸு, டைம், மேட்டர் இந்த மாதிரியான கான்செப்டை வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்க வச்சது. இந்த எபிசோடில் நான் முடிஞ்ச அளவுக்கு சயின்டிஃபிக்காக உள்ளே இறங்காமல் லைட்டாக தியரட்டிக்கலாக டச் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் நான் அதை ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். அப்படி தான் இந்த எபிசோட் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன், இதை புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸில் ஐன்ஸ்டீனோட கான்ட்ரிபியூஷனை பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபிசிக்ஸ் அண்ட் தெர்மோடைனமிக் ஃப்ளக்சுவேஷன்ஸ், தியரி ஆஃப் கிரிட்டிக்கல் ஒபாலசன்ஸ், ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பீடு, மாஸ் அண்ட் டைம் ஸ்பேஸை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான். ஐன்ஸ்டீன் நமக்கு சொன்னாலே ஞாபகம் வர்றது ரெண்டே ரெண்டு விஷயம் தான், ஒன்று ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர், இன்னொன்று தியரி ஆஃப் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி. ஜென்ரல் ரிலேட்டிவிட்டியில் இவரோட கான்ட்ரிபியூஷனை பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி ஒரு பாயிண்டில் மாடர்ன் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸுக்கு ஒரு எசென்ஷியல் டூலாக மாறிச்சு. 1916 ஐன்ஸ்டீன் கிராவிடேஷனல் வேவ்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. 1917 அதாவது அடுத்த வருஷமே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை இந்த மொத்த யூனிவர்ஸ்லேயும் அப்ளை பண்ணுறாரு. இதையடுத்து இந்த யூனிவர்ஸ் கான்ட்ராக்ட் ஆகலாம் இல்லை எக்ஸ்பேண்ட் ஆகலாம், அது டைனமிக்காக தான் இருக்கும் அப்படிங்கிறத தன்னோட ஜென்ரல் ஃபீல்டு ஈக்குவேஷன்ஸ் மூலமாக ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. 1935 ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அண்ட் நாத்தன் ரோசன் இவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாம்ஹோலோட மாடலை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு ஐன்ஸ்டீன் ரோசன் பிரிட்ஜஸ்ன்னு பேர் வைக்கிறாங்க. வாம்ஹோலோட ஒரு எண்ட் பாசிட்டிவ்லி சார்ஜ், இன்னொரு ரெண்டு நெகட்டிவ்லி சார்ஜ். இதை புரிஞ்சுக்கிட்ட ஐன்ஸ்டீன் பேர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ஆன்டி பார்ட்டிகல்ஸை இந்த வகையில் டிஸ்கிரைப் பண்ண முடியும்னு நம்ப ஆரம்பிச்சாரு. ஐன்ஸ்டீனோட ஃபீல்டு ஈக்குவேஷன்ஸ் ஹவு ஸ்பேஸ் கர்வ்ஸ் அப்படிங்கிற விஷயத்த எம்ஃபசைஸ் பண்ண ஆரம்பிச்சது. குவாண்டம் தியரி பற்றின நாலேஜ் வந்து எனக்கு சுத்தமாக கிடையாது, அதனால் இந்த சாப்டருக்குள்ளே நான் என்ட்ரே ஆகலை. பட் ஐன்ஸ்டீனோட கான்ட்ரிபியூஷனை வந்து நம்மளால் ஓல்டு குவாண்டம் தியரிலையும் பார்க்க முடிஞ்சது, குவாண்டம் மெக்கானிக்ஸ்லையும் பார்க்க முடிஞ்சது. இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு இதில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. நீல்ஸ் போர் அண்ட் ஐன்ஸ்டீன் இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா குவாண்டம் தியரி மேலே பயங்கர வேறுபாடுகள் இருந்தது அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் டி ஹேஷ் அப்படிங்கிறவரோட சேர்ந்து மேக்னட்டைசேஷன் இஸ் டியூ டு த மோஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், நம்ம இன்னைக்கு ஸ்பின் அப்படின்னு சொல்கிறோம், இதை கண்டுபிடிக்கிறாங்க. ஐன்ஸ்டீன் ஸ்காடிஞ்சரோட கொலாப் பண்ணுறாரு. இந்த கொலாப்ல ஐன்ஸ்டீன் சைட்லேருந்து போஸ் ஐன்ஸ்டீன் கேஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ரீப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு ஸ்காடிஞ்சர் செமி கிளாசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐடியல் கேஸை வந்து டிரைவ் பண்ணுறாரு. ஐடியல் கேஸ்ன்னு சொன்னேன், நான் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கு போயிட்டேன். நம்மளாம் வந்து ஒரு 5-6 பாயிண்ட்டை படித்து கஷ்டப்பட்டு எழுதுறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அவங்க அந்த 5-6 பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து இப்போ என்னால் ஃபீல் பண்ண முடியுது. 1926 ஐன்ஸ்டீனோட முன்னாள் மாணவனான லியோவோட ஐன்ஸ்டீன் வந்து ஜாயின் பண்ணுறாரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஐன்ஸ்டீன் ரெஃப்ரிஜரேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து டிசைன் பண்ணுறாங்க. இந்த ரெஃப்ரிஜரேட்டரில் எந்த ஒரு மூவிங் பார்ட்ஸுமே கிடையாது, ஹீட்டை மட்டும்தான் அது இன்புட்டாக எடுத்துக்கும்.
இட்ஸ் அ கம்ப்ளீட்லி மோட்டார் ட்ரிவன் ப்ராசஸ் அண்ட் இட் டசன்ட் ரெக்கர்ஸ் எலக்ட்ரிசிட்டி. இந்த ஃப்ரிட்ஜை அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வாட்டர் பாயில்ஸ் அட் 100 degrees Celsius அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி, அமோனியா, பியூட்டன் அண்ட் வாட்டர் இந்த மூணுத்தையும் யூஸ் பண்ணி தான் அந்த ஃப்ரிட்ஜை ஒர்க் பண்ண வச்சிருப்பாங்க. இந்த ஃப்ரிட்ஜு எங்கே தோத்து போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மெக்கானிக்கல் கம்ப்ரஸாஸை வச்சு தான் இந்த ஃப்ரிட்ஜ் ஒர்க் ஆகுது. இது எனர்ஜி எஃபிஷியண்ட்டாகவே இல்லை. அதே நேரத்தில் இவங்க இந்த ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்ச ஒரு 4 வருஷம் அப்புறம் 1930 ஃப்ரியான் கேஸ் மார்க்கெட் யூசேஜுக்கு வர ஆரம்பிச்சது. இன்னைக்கு நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணுற ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரியான் கேஸ் தான் இருக்குது. ஐன்ஸ்டீன் இறந்து போன பிறகு அவரோட பிரெயினை ஐன்ஸ்டீனோட ஃபேமிலியோட பெர்மிஷன் இல்லாமல் ப்ரிசர்வ் பண்ணி வச்சாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நியூரோசைன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஐன்ஸ்டீன் எப்படி இந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக இருந்தார் அப்படிங்கிறத கண்டறியறதுக்காக தான். இதையடுத்து நியூரோசைன்ஸ் தரப்புலேருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஐன்ஸ்டீனோட பிரெயினில் வந்து கிளியல் செல்ஸ் அக்கௌண்ட் ஜாஸ்தியாக இருந்ததுனால தான் அவர் இந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக இருந்தாருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த செல்ஸ் எல்லாமே நான் நியூரோனல் செல்ஸ். அதே நேரத்தில் இந்த செல்ஸ் எதுவுமே எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸை ப்ரொடியூஸ் பண்ணாது. ரைட், ஓகே, இதோட வந்து சயின்டிஃபிக் ஏரியாவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஐன்ஸ்டீன் அண்ட் சார்லி சாப்ளின் இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில ஒரு ஃபன்னான இன்சிடென்ட்டை பார்க்கலாம். இந்த கான்வர்சேஷனோட பிக்சரை வந்து நான் எங்கிட்ட சைடில் போடுறேன், நீங்களே படிச்சு பாருங்க. ஐன்ஸ்டீன் சார்லி சாப்ளினை பார்த்து, வாட் ஐ மோஸ்ட் அட்மயர் அபவுட் யுவர் ஆர்ட் இஸ் யுவர் யூனிவர்சாலிட்டி. யூ டோன்ட் சே எ வேர்ட் எட் த ஹோல்ட் வேர்ல்ட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் யூ. உங்களோட கலையில் நான் ரொம்ப நேசிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட யூனிவர்சாலிட்டி தான். நீங்கள் எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லவே மாட்டீங்க, ஆனாலும் மக்கள் புரிஞ்சு அதுக்கு கைத்தட்டி சிரிக்கிறாங்க. அதுக்கு சார்லி சாப்ளின் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இட்ஸ் ட்ரூ பட் யுவர் ஃபேமஸ் ஈவன் கிரேட்டர். த வேர்ல்டு அட்மைஸ் யூ வென் நோ படி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வாட் யூ சே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத இந்த மக்கள் வந்து புரிஞ்சுக்கவே இல்லை, ஆனாலும் உங்களை எல்லாரும் நேசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சர்காஸ்டிக்கான ரிப்ளை வந்து சார்லி சாப்ளின் அப்படி அசால்ட்டாக கொடுத்துட்டு போயிடுறாரு. ஐன்ஸ்டீன் தன்னோட வாழ்க்கையில் டஃப் ஃபேஸ் ஆஃப் லைஃபை அனுபவிச்சு தான் வந்திருக்காரு. 1930 அதாவது வேர்ல்டு வார் டூ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் ஒரு அகதியாக தான் தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. கேரியரை பேலன்ஸ் பண்ணுறதா இல்லை சோஷியல் லைஃபை பேலன்ஸ் பண்ணுறதாங்கிற கன்ஃபியூஷன்ஸ்லாம் தாண்டி தான் 20 awards அண்ட் ரெகக்னைசேஷன் எல்லாமே அவருக்கு கிடச்சிருக்கு. அண்ட் ஈவன் அவர் இறந்து போன பிறகும் கூட அவரோட பேரில் அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கிரேட் திங்ஸ் டேக் டைம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் முடிச்சுக்கிறேன். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த எபிசோடில் எது பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத குறிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த எபிசோடை உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் ஜெஸி No. 7 ப்ரொடக்ஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு எபிசோடில் சந்திக்கும் முறை. பாய் டாட்டா அண்டில் தன், இட்ஸ் விஜே.